இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இலங்கை அதிபர் தேர்தலில் 38 பேர் முதன்முறையாக இந்த முறை போட்டியிடுகின்றனர். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவும் இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலையில் இலங்கை அதிபர் தேர்தலில் 38 பேர் களம் காண்கின்றனர். இலங்கை அதிபர் தேர்தல் தற்போது இலங்கையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தலில் 50% அதிகமான வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இலங்கையின் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கர் சுயேட்சையாக களமிறங்கியிருக்கிறார். இந்த முறை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஜனதா விமுக்தி பெரமுன தலைவர் அனுரகுமாரதச நாயக்கவும் களத்தில் இறங்கியிருக்கின்றனர். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்ச உட்பட 38 பேர் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். முதன்முறையாக இலங்கை அதிபர் தேர்தலில் 38 பேர் களம் காண இருக்கும் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.